என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்றது? இந்த எலவு மைத்துக்கு தான் அன்னைக்கு வேலைக்கெல்லாம் நீ ஒன்னு போவேணாம்னு சொன்ன. என் அப்பா அன்னைக்கு எவ்வளவு தூரம் கிட்ட வந்து சொன்னாரு கேட்டியா நீ? அப்படி என்னடி உனக்கு புரிவாகும்? நாங்க சொல்றத நீ கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. புரியல எனக்கு. என் ஆபீஸ்ல ஒருத்தன் என் கூட வந்து படு, உன்னை ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆக்கிடுறேன்னு சொல்றான். அந்த நாயை பத்தி உன்கிட்ட வந்து சொல்றேன், நீ என்னமோ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி? எதுக்கு வேலைக்கு போறேன்னு கேட்டா எனக்கு பிடிச்சிருக்கு, அவசியம் இருக்கு, நான் போறேன். எம்எஸ்சி படிச்சுட்டு என்னால வீட்டுல சும்மால உட்கார முடியாது. சூர்யா, எனக்கு இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல எந்த இஷ்யூஸும் இல்லை. அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகலை, அவ்வளோதான். வீட்லேயும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்களை கல்யாணம் பண்ண சொன்னாங்க. இப்படியே நீ மேரேஜ் வேணா வேணான்னு சொல்லிட்டே இருந்தேன்னா உனக்கு அப்புறம் உன் தங்கச்சி இருக்கா, அவளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொன்னாங்க. இது எப்பயுமே எங்கள் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், முடியல. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ உன் தங்கச்சி கல்யாணம் ஆகணும், அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ உனக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா உன் தங்கச்சி கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உனக்கு பிடிக்காத இன்ட்ரெஸ்ட் இல்லாத லைஃப்லேருந்து வெளியே போகணும் இல்லை? இதாண்டி உன் பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்க. ஆஃபீஸ் போனால் வேலையை மட்டும் பார்க்கணும், அதை விட்டு அங்க இருக்கிறவன்ட்டெல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருந்தா அப்புறம் இப்படிதான். நீ என்ன சொல்ல வர? நான் அவங்க கிட்ட சிரிச்சு பேசினதுதான் இதுக்கு காரணம்னு சொல்ல வரியா? பின்ன அப்போ உன் ஆபீஸ்ல ஏதாச்சும் ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்து சிரிச்சு பேசினா நீயும் இப்படிதான் படுக்க கூப்பிடுவியா? ஏய், பார்த்து பேசு. ஓகே, சரி, நீ சொல்கிற மாதிரியே இருக்கட்டும். என் ஆஃபீஸில் நிறைய மேல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்கிட்டேயும் தான் நான் சிரித்து பேசுகிறேன். அவங்களில் யாரும் ஒருத்தன் கூட என்கிட்ட இப்படி தப்பாக பேசினதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இவன் ஒருத்தனை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். அதையும் உனக்கு புரிய மாட்டேது. இங்கே பாரு ராகவி, நீ ஏதோ அவசரப்படுறா நினைக்கிறேன். இதுக்காகலாம் டிவோர்ஸ் ஒன்றும் அவசியம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் நம்ம பேசியே சரி பண்ணிக்கலாம், சரியா? அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் நம்ம கல்யாணம் ஆகி ரெண்டாவது நாள்லேயே தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு மேலே பெருசாக எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு. சரி, அரேஞ்ச் மேரேஜ் புரிஞ்சு கொஞ்சம் நாளாகவும் நினச்சேன். அப்புறம் நீயும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருந்த, அதுவும் தங்கச்சியாக இல்லை. ஓகே, தரேன். அதான் டிவோர்ஸ் தரேன். இங்கே பாரு, சும்மா ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்க வேணாம். நீ இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். இன்னும் 2 மாதத்தில் நம்மளுக்கு கல்யாணம், அது உன் ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்படியோ உங்கள் வீட்டு பிரச்சனையெல்லாம் எங்கள் தலையில் தானே ஏற்றி வைக்கிறீங்க. அப்போ நாங்கள் சொல்கிறது கேட்டால் தான் என்ன பிரச்சனை? உங்கள் அப்பா ஊரெல்லாம் எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா?
ஏதோ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கிறனாலையும் உங்கள் அப்பா என்கிட்ட வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டுக்கிட்டதுனாலையும் தான் நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீடு நம்ம பிரச்சனைன்னு போய் இப்போ உங்க வீடு உங்க பிரச்சனை ஆயிடுச்சுல. என் அப்பா உங்ககிட்ட வந்து என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்படி ஒன்று நீங்க வந்து எங்க வீட்டு பிரச்சனையை தாங்கணும்னு அவசியமே இல்லை. சி, நான் அப்படி மீன் பண்ணல. நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது உன்னால கெட்டுமோன்னு பயப்படுறேன், அவ்வளோதான். இதுதான் ரீசன், இதுதான் பிரச்சனைன்னு இப்போ நீ சொல்கிறவரை எனக்கு தெரியாது. நான் நீ டிவோர்ஸ் கேட்டதும் ஏதோ ஆர்கியூ பண்ணாமல் நான் ஆக்செப்ட் பண்ணதுக்கு ஒரே ரீசன் தான். ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இந்த 1 இயரில் உன்னை நிறைய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன், உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாமே. நீ இதுவரையும் என்கிட்ட ஒரு தடவை கூட சிரித்து பேசினதே இல்லை. ஆனால் ஒரு தடவை பார்க்கும்போதும் ஏதோ தெரியல ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். நீ என்கிட்ட பேசும்போது என் பக்கத்தில் இருக்கும்போது ஏன் இப்போ கூட அப்படி தான் இருக்கு. இதெல்லாம் உனக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை, நீ ஒரு நாள் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்போ சொல்லான்ட்டுருந்தேன், அவ்வளோதான். சரி, நீ பேப்பர்ஸ் ரெடி பண்ணு, நான் சைன் பண்ணித்தரேன், சரியா? ஓகே, போகலாமா? இல்லை, கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போக நான் பார்த்துக்கிறேன். ஓகே, சரி, நான் வேணால் ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, பாய். சரி விடு, இப்போ நம்ம பேசினது எல்லாத்தையுமே மறந்துடலாம். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ இருந்தீன்னா நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கலாம். என்ன சொல்கிற? ஆக்சுவலாக இத்தனை வருஷத்தில் உன் ஃபேமிலி பற்றியும் உன்னை பற்றியும் இன்றைக்கி தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, புரிஞ்சுக்கிட்டேன். இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டே. சந்த்ரு, உங்கள் ஃபேமிலியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே என்னால் வரவே முடியாது, சாரி. அப்படின்னா? புரியல எனக்கு. அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறேன், சிம்பிள். மித்ரா, மித்ரா நில்லு, மித்ரா. இவ்வளோ ஆட்டிடியூட் ஆகாது மித்ரா உனக்கு. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நீயும் ஃபேமிலியும் தாண்டி கஷ்டப்படுவீங்க. அப்படி நான் என்னடி தப்பாக சொல்லிட்டேன்? பொண்ணுங்கன்னா சில இடத்துல சில நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி போனோம், இதில் என்னடி தப்பு? ஆஃபீஸில் ஒருத்தர் என்னை படுக்க கூப்பிட்டான்னு சொன்னேன்ல, அவனுக்கும் உனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், என்ன தெரியுமா? அவன் பேர் விஸ்வா, உன் பேர் சந்த்ரு. மித்ரா, மித்ரா, ராகவி, வெளியே மழை வர மாதிரி இருக்கு, நீ கார் எடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். இல்லை வேண்டாம். இல்லை, நீ எடுத்துட்டு போ, நான் வந்துக்கிறேன்.